இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரையான பகுதிகளில் விதைப்பவர் உவமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விதைப்பவர் உவமையை பற்றி நாங்கள் சிறு வயது முதல் பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்றைய நாளிலே நான் காலையில் ஒரு ஃபேஸ்புக்கிலே ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்டுக்கொண்டதையும், பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற மிகவும் பிரபல்யமான இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பேச்சாளர், அவர் சொல்கிறார், இந்த வேதாகமத்தினுடைய பல கருத்துக்களை நான் வாசிக்கிற பொழுது மிகவும் அது அழகானதாகவும் ஆன்மீகம் சார்ந்ததாகவும் உளவியல் சார்ந்ததாகவும் பல கருத்துக்களை தருவதாகவும், அதிலே இந்த விதைப்பவர் உவமையை பற்றி தான் வாசித்த பொழுது தன்னை அந்த வார்த்தைகள் ஏதோ செய்தது என்று சொல்லியும், அதாவது இலக்கிய ரசனை கலந்ததாக அல்லது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பல கருத்துக்களை இந்த வேதாகமம் கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக இன்றைய இந்த நற்செய்தி பகுதியை அந்த பாத்திமா என்று சொல்லப்படுகின்ற அவ தன்னுடைய அந்த பேச்சிலே முன்னுரித்து காட்டுவதை பார்க்க அவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த விதைப்பை உவமையை சொல்லிக்கொண்டு சொல்லுகிற பொழுது, அவர் விதைப்பர் ஒருவர் விதைக்கச் சென்றார். விதைகளில் சில விதைகள் வழியோரம் விழுந்தது, வானத்து பறவைகள் வந்து எடுத்துவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன, தண்ணீர் இல்லாதால் காய்ந்து போன. சில விதைகள் முட்செடிகள் நடுவில் விழுந்தன, அவை நெருக்கிவிட்டன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை 60, 30, 100 மடங்காக பலன் தந்தது என்று சொன்னார். ஆகவே அந்த இறைவார்த்தை பகுதியை எடுத்து, என் பிரியமான சகோதர சகோதரிகளே, விதை என்பது இறைவனுடைய வார்த்தை என்றும் அதன் பற்றிய விளக்கமும் பின்னுக்கு இறைவன் இயேசுவால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விதை என்பதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால், எங்களுக்கு வாழ்க்கை தான் தரப்பட்டிருக்கிறது இறைவனால். இது எங்கே இந்த வாழ்க்கை விதைக்கப்படுகிறது? என் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை என்பது வெறுமனை வழியோரம் விதைக்கப்படுகின்ற வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் பிரயோசனம் இல்லை. வானத்து பறவைகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று. ஆகவே விதைக்கப்படுகின்ற இந்த விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டுமே ஒழிய, வழியோரமாக வீசப்படுகிற விதைகளாக எங்கள் வாழ்க்கை இருக்க முடியாது. இரண்டாவதாக, இந்த விதைகள் பல விதைகள் பாறை மீது விழுந்தன. ஆகவே வாழ்க்கை என்பது பாறை மீது ஈரழிப்பு தன்மை இல்லாத, சூரியனால் காய்ந்து போகின்ற நிலைகளில் அந்த வாழ்க்கை இருந்தால் செழிப்பில்லாமல் அது காய்ந்து வறண்டு போன வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே பாறை மீது எங்களுடைய வாழ்க்கை என்பது விழுகிற பொழுது அங்கே ஈரழிப்பு தன்மை இல்லை. ஈரழிப்பு தன்மை என்று சொல்லுகிற பொழுது, தண்ணி என்று சொல்லுகிற பொழுது, அன்பு, பாசம், சிநேகம், விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, மன்னிப்பு இவைகள் இல்லாமல் வெறுமனே கரடு முரடான தன்மைகளோடு இந்த வாழ்க்கை இருக்கிற பொழுது அது செழிக்காது, அது வளராது, அது காய்ந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மீண்டுமாக அடுத்ததாக, முட்செடிகள் நடுவில் விழுந்த விதைகள். இந்த முட்செடிகள் என்ன செய்யும் என்றால், ஏனைய செடிகள் வளர்ந்து இந்த முட்செடிகள் வளர்ந்து விதையை நசித்து விடும் என்று சொல்லுகிறார். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு நல்ல நிலத்தில் விழாமல் முட்கள் உள்ள, பற்றைகள் உள்ள, பூண்டுகள் உள்ள ஒரு இடத்தில் விழுந்தால் அது வளரும். ஆனால் அந்த வாழ்க்கையை வளர விடாது அந்த முட்செடிகளும் அந்த பற்றைகளும் அதை நசுக்கிவிடும். இன்று பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், பலருடைய வாழ்க்கை நசுங்கி போயிருக்கிறது. பலர் மேல் எழும்பாமல் இருப்பதற்கான காரியங்களை பல்வேறுபட்ட நபர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் மேல் எழும்பக்கூடாது, அவர்கள் வீடு கட்டக்கூடாது, அவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று பல காரியங்களை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் அவருடைய வாழ்க்கையை நசுக்கி விடுகிறார். அவருடைய நல்ல பேருக்கு தீமையான அந்த அந்த வாழ்க்கை வார்த்தைகளை சொல்லி அவர்களை நசுக்கி விடுகிறாரை பார்க்கின்றோம். அல்லது விமர்சனங்களால் நசுக்கி விடுகிறவர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மீண்டுமாக கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், இவ்வாறு இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்கிறார். கேட்க செவியுள்ளோர். ஆகவே செவி என்பது கேட்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நல்ல நிலத்தில் எங்களுடைய வாழ்க்கையை விளைச் செய்வோம். 100 மடங்கு 60, 30 மடங்காக பலன் கொடுக்கிற நல்ல வாழ்வின் நிலங்களாக நாங்கள் மாற வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்கள் நிலங்களை சீர் செய்து கொள்ளுவோம், எங்கள் நிலங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவோம். பாதையோரமா அல்லது கற்பாறைகளா முட்செடிகளா
நல்ல நிலங்களா எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொள்வோமாக. அன்பின் இயேசுவே, இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். வாழ்க்கை என்பது பல்வேறுபட்ட நிலைகளில் விரிசல்களையும் வளைவுகளையும் நெளிவுகளையும் வலிகளையும் சுமந்தது. வலி சுமந்த வாழ்க்கையாக அல்லது விரிசல்கள் நிறைந்த வாழ்வாக பயணித்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வுக்கு, கவலைகளும் வேதனைகளும் நிறைந்த எங்கள் வாழ்வுக்கு நீர் வளமை தாருமாண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நாங்கள் 100 மடங்காக 60 மடங்காக 30 மடங்காக பலன் கொடுக்க முடியும். நல்ல நிலத்தில் விழுந்த வாழ்க்கையின் பலன்களை கொடுக்க எங்களோடு நீர் கூட இருப்பீராக. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களை வழிநடத்துவதாக. ஆமீன்.